அனைவருக்கும் வணக்கம். விண்வெளி அப்படின்றதே ரொம்ப அதிசயமான ஒரு விஷயந்தான். சும்மா 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வெறும் கண்ணுக்கு தெரிகிற ஒளியை மட்டுமே வச்சு விண்வெளியை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒளியை தாண்டி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரேடியோ அலைகளை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆராய்ச்சியோட பேர் என்னென்னா கிராவிடேஷனல் வேவ்ஸ். கிராவிட்டி எல்லாருக்குமே ஞாபகம் வரும். முதல் பேர் நியூட்டன், தலையில் ஆப்பிள் விழுகும், ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார், இந்த பிக்சர் எல்லா மனசுலையுமே ஞாபகம் இருக்கும். ஆனால் இதே கிராவிட்டியை வச்சு இந்த பிரபஞ்சத்தோட எல்லைகளை பூரா நம்ம அளக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஆமாங்க, சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படின்றது. அவர் வந்து தியரட்டிக்கலாக வந்து இதை இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் கடந்த 2015 வந்து இப்படி ஒரு வேவ் இருக்குது அப்படின்றத உண்மையிலேயே ஒரு பரிசோதனை மூலயமா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்தியாவோட பங்கும் அதில் இருக்குது அப்படின்றது குறிப்பிட்டு கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் நிறையா வழிகளில் உருவாகுதுங்க. அதில் ஒரு சில வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு பெரிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ். பிளாக் ஹோல்னா என்ன அப்படின்னா, ஒளி கூட வெளியே வர முடியாத அளவுக்கு அதிகமான கிராவிட்டி இருக்கக்கூடிய ஒரு வான்பொருள். அப்படி மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ரெண்டு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் ஒன்றோட ஒன்று மோதி இணைஞ்சுக்கிறப்ப வந்து இந்த என்டையர் பிரபஞ்சமே வந்து ஒரு அதிர்வை வந்து சந்திக்கிறது மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுது. அந்த சூழ்நிலைகளில் ஸ்பேஸும் காலமும், ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் சேர்ந்து அதிர்வடையுது. இந்த அதிர்வலைகளை தான் வந்து நம்ம கிராவிடேஷனல் வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த அதிர்வலைகளை பற்றின ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. அதை பற்றின ஒரு ஆய்வு வந்து ஏற்கனவே நம்ம முடிச்சிருக்கோம். லிகோ அப்படின்னு சொல்கிறோம், லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்காங்க. லேசர் ஒளிக்கதிர்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒளிக்கதிர்கள் மூலியமாகவே வந்து அதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷனை, இன்டர்ஃபரன்ஸில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸை வச்சு இந்த ஆய்வை வந்து நடத்திட்டுருக்காங்க. இந்த மாதிரி பெரிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் வந்து மோதி ஒன்றோட ஒன்று இணையிறப்ப வந்து ஏற்படக்கூடிய கிராவிடேஷன் வேவ்ஸோட அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதோட அலை நீளம், வேவ் லென்த் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கும். அப்போ ஈஸியாக நம்ம பூமியில் இருக்கக்கூடிய தொலைநோக்கிகள், சில டிடெக்டர்ஸ் இதை வச்சே வந்து நம்மளால் இதை கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் ரொம்ப கம்மியான அதிர்வெண் இருக்கக்கூடிய, குறைவான அதிர்வெண் இருக்கக்கூடிய கிராவிடேஷன் வேவ்ஸை நம்மளால் பூமியில் இருக்கக்கூடிய தொலைநோக்கிகளை வச்சும் டிடெக்டர்ஸை வச்சும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அதுக்காக இப்போ விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பூமியோட அளவை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான ஒரு தொலைநோக்கி. ஏன் அந்த தொலைநோக்கி அந்த டிடெக்டரை அப்படி கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குன்னா, சில கிராவிடேஷன் வேவ்ஸோட அலை நீளம் அப்படின்றது நம்ம பூமியை காட்டிலும் பெருசு. அப்போ அதை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பூமியை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வி, அதாவது டிடெக்டர் அப்படின்றது நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்காக தான் ஒரு டிடெக்டரை தயார்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த டிடெக்டர் பேர் என்ன அப்படின்னா லிசா. லிசா அப்படின்றது வந்து லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் ஸ்பேஸ் ஆண்டனா அப்படின்னு பேர். இந்த ஆண்டனாவை 2030க்குள்ள விண்வெளியில் வச்சிடணும், நிலைநிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இதை லீட் பண்ணிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா, இஎஸ்ஏ, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் அவங்களோட சேர்ந்து நாசாவும் இன்டர்நேஷ்னல் சயின்டிஸ்ட் கன்சோர்டியம்னு சொல்கிற அமைப்பும் சேர்ந்து இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆய்வாக இருக்க போகுது. ஒருவேளை நம்ம கிராவிடேஷன் வேவ்ஸை பற்றின முழுமையான ஆராய்ச்சியை நம்ம முடிக்கும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சத்தோட எல்லைகள் எப்படி இருக்குது, இந்த பிரபஞ்சத்தோட மூளை முடுக்கல்லாம் எப்படி இருக்குது, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்குன்றது மாதிரியான பல கேள்விகளுக்கும் நம்மளுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் நம்பியிருக்காங்க. ஸோ இந்த ஆய்வு அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக இன்னும் நடந்துகிட்ருக்கு. 2030 தான் இந்த லிசா அப்படின்ற ஆண்டனாவை வந்து விண்வெளியில் நிலைநிறுத்த போகிறாங்க. ஆனால் இது எப்படி சாத்தியம் அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக 2015 லிசா பாத் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினையும் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் நல்லபடியான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. நம்பிக்கையோடு இருப்போம், 2030 இந்த ஆய்வு இன்னும் சூப்பராக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய பேர் பங்கெடுக்கிறதுக்கான வழிமுறைகளையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் இயற்பியல் இந்த விஷயங்களும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்களும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய ஆய்வு நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சிட்டிசன் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஸ் அ சிட்டிசனாக நீங்களும் சயின்ஸ் இந்த விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாருங்கள். சிட்டிசன் சயின்ஸ் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் இன்னும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆய்வு சம்மந்தமான தகவல்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், தேடி படிங்க. இது சம்மந்தமான தமிழில் சுருக்கப்பட்ட ஒரு வடிவத்தையும் வந்து எழுதலாம்னு இருக்கோம், அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் தேடி படிக்கலாம். நன்றி.